2021 கொரோனா டைம்லேயே பொங்கலுக்கு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி 200 கோடிக்கும் அதிகமான வசூலை பண்ணிச்சு. 2022 கொரோனாவால் பொங்கல் வேஸ்ட்டாக போயிருந்தாலும் சம்மரில் பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி 200 கோடிக்கும் அதிகமான வசூலையும் KGF 2 தமிழகத்தில் 100 கோடிக்கும் அதிகமான வசூலையும் கொடுத்தது. அட ஏன் கொரோனா காலத்திலேயே 2020 தர்பார் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி 200 கோடிக்கும் அதிகமான வசூலையும் கொடுத்தது. ஆனால் 2024 பொங்கலுக்கு எந்த தமிழ் படமும் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுக்கல. சம்மர்லேயும் எந்த படங்களும் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை தொட போகிறதையும் இல்லை. கடந்த 12 வருடங்களில் 2014-2018 அடுத்து பொங்கல் சம்மர் ரெண்டு ஸ்லாட்டையும் வேஸ்ட்டாக போன இயர்னால் அது 2024 தான். கொரோனா டைம்லேயும் கூட ரெண்டு ஸ்லாட்டையும் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2014-2018 ரஜினி சங்கர் விஜயின்னு கம்மியான ஸ்டார்ஸ் தான் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டை வச்சுருந்தாங்க. ஆனால் 2024 ரஜினி, கமல், விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், தனுஷ்னு ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டை வச்சுருந்தோம், வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதற்கான காரணங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று, டாப் ஹீரோக்கள் எல்லாருமே ஒரே சமயத்தில் கெரியர்லேயே ஹை பட்ஜெட்டில் படம் பண்ணுறதால அதற்கான ஷூட்டிங் டேஸாக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான நாளாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ரெண்டாவது, சம்மர் வேஸ்ட்டாக போனதுக்கு காரணம் எலெக்ஷன் தான். இந்த சம்மரில் எதிர்பார்ப்புள்ள படங்கள்னு பார்த்தா April 26 ஹரி டைரக்ஷனில் விஷால் நடிச்சிருக்க ரத்னம் படம் ரிலீஸ் ஆகுது. ஹரி அண்ட் விஷால் ரெண்டு பேருமே 100 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுத்த ஸ்டார்ஸ் தான். ஸோ ரத்னம் எவ்வளோ வசூல் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் ஜூன் மாதம் Indian2 ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதால அதே ஜூனில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருந்த ராயன் மேபி மேலே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே இருக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.